சோட்டீஸ் அனைவருக்கும் இனிய ரமலான் தின நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் ஹாப்பி ரம்ஜான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அதாவது இன்னைக்கு வந்து ரம்ஜான் அப்படின்றதுனால இந்த காஸ்டியூமை மும்பையில் நம்ம எடுத்துட்டோம். அதை நீங்கள் போன விலாக்லேயே பார்த்துருப்பீங்க. இந்த காஸ்டியூம் தான் போடணும். ஆல்ட்ரு பண்ணுறதுக்கு வேறு டைம் இல்லாதனால நான் அப்படியே வேற போட்டுட்டேன். அதெல்லாம் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இந்த ஹிஜாப் தானே சொல்லுவாங்க இது. எஸ், என் தலையில் இதை எப்படி கட்டுறதுன்னு தெரியல. அந்த பொம்மை கரெக்டாக அந்த ஸ்டோன் ஒர்க்லாம் இங்கே வர மாதிரி கரெக்டாக மாட்டி வச்சுருந்தாங்க. அதே மாதிரி யானும் அந்த பொம்மை மாதிரி ஃபீல் ஆகணுன்றதுக்காக இந்த ஸ்டோனை இப்படியெல்லாம் மாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வச்சு ஏதேதோ பண்ணி பல யூடியூப் சேனல்கள் பார்த்து ஒன்னத்துலேயும் ஒரு கிளாரிட்டியும் இல்லாமல் நான் பண்ண யூடியூப் சேனல்கள் இந்த மாதிரி யூடியூப் சேனல் இல்லாமல் யூஸ் மீ சைன் மணிமேக்லே குடும்பங்கள் கொண்டாட்டும் யூடியூப் சேனல் புரிதா. ஸோ வந்து ஒரு நிமிஷம், ஆஹா, வாட் டிஃபிகல்ட் டாஸ்க்கு. எல்லோரும் போட்டிருக்கும்போது வா இவ்வளோ ஈஸியாக டக்குன்னு துப்பட்டை எடுத்து மாட்டாங்களேன்ற மாதிரி இருக்கும். பட் இப்போ எடுத்து போடும்போது தான் தெரியுது, இட்ஸ் அ காம்ப்ளிகேட்டட் ப்ரொசீஜர். ஸோ அதெல்லாம் பார்த்து கரெக்டாக பக்காவா நான் ஒரு ஃபாத்திமா பிபி மஹிரா பேகம் அந்த ரேஞ்சில் வந்து இருக்கிறான்னு எனக்கு தெரில. பட் நானே அப்படி ஃபீல் பண்ணிட்டு இப்படி வந்து நிற்கிறேன். ஸோ என்னுடைய சார்பாக ஹாப்பி ஹாப்பி ரம்ஜான் விஷஸ் டு ஆல் அவர் சோட்டீஸ். ஹுசைன் மணிமேகலை வீட்டு ரம்ஜான் வேற லெவலில், பயங்கர சூப்பராக மாசம் கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. போன வருஷமே அண்டா அண்டாவாக பிரியாணி இருக்கிறாங்க, இந்த வருஷம் சும்மா விடுவாங்களா அப்படி நீங்கள் யோசிச்சிருப்பீங்க இல்லையா? இந்த வருஷம் நம்ம மாஸ் பண்ணணும் தான் நானும் யோசிச்சு வச்சுருந்தேன். பட் ஹுசைன் அவனோட ஸ்பெஷல் விஷஸ் சொல்கிறதுக்காக உங்களுக்காக தனியாக ஸ்பெஷலாக ரெடியாகி காத்துக்கிட்டு இருக்கான். ப்ளீஸ் ஃபாலோ மீ. இப்படி முழுசாக போத்திட்டு படுக்காதப்பா. எக்ஸ்கியூஸ் மீ, குளிருதா? ஏண்டா சித்திரை மாதம் வெயில்? ஓ, சித்திரை மாதம் அடுத்த மாதம் தான் வருதா? மார்ச் மாதத்தில், மார்ச் மாதம் முடிஞ்சு போச்சா? ஏண்டி இப்படி உளர்ற? ஏப்ரல் மாதத்தில் அவன் வெளில எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள்லாம் அப்படி வேர்க்குதேன்னு ஃபுல் ஏசி போட்டு உட்காந்துருக்கோம், உனக்கு குளிருது? வெயில் காலத்தில் குளிர் தான். இப்படி விசித்திரமான பிராணியை கலந்து மட்டும் நான் என்ன பாடு பண்ணணும் உங்களுக்கு தெரியுதா? ஹுசைன் சார்பாக இனிய ஹாப்பி ரம்ஜான் டார்லிங்ஸ். படுத்துக்க. எதையோ தலைக்கு வந்து என்ன வச்சு குளிச்சுட்டு சில்லுன்னு ஏதோ குடிச்சிருக்கான். என்ன சொட்டி குடிச்ச? லெஸ்ஸி. லெஸ்ஸி வாங்க, அது ரொம்ப போயிடும். இப்படிதான் உடம்புல இருக்கிற ஹீட் எல்லாத்தையும் வெளியே எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு தலைக்கு எண்ணெய் வச்சு குளிச்சுட்டு சில்லுன்னு நிறைய விஷயங்கள்லாம் வந்து குடிச்சிட்டான். அந்த இளநீ குடிக்கிறது, லஸ்ஸி குடிக்கிறதுன்னு சொல்லிட்டு உடம்பு மொத்தமாக கெடுத்து வச்சு சிவியர் ஃபீவர் வந்து கொஞ்சம் சரியாக இப்போ கோலில் வந்து படுத்திருக்கான். ஸோ இந்த ரம்ஜானுக்கு வந்து அவன் இப்படி வந்து ஒரு விஷயத்தில் உட்காந்துட்டானா? பட் என்ன இருந்தாலும் நம்ம வந்து ரம்ஜான் எப்படி நம்ம பொங்கல் மிஸ் பண்ண மாட்டோமோ, என்ன இருந்தாலும் அதே மாதிரி ரம்ஜான் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. நம்ம ஒரு பொறுப்பான ஒய்ஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ரம்ஜானுக்காக நான் வாங்கின மும்பை ட்ரெஸ்ஸை போட்டு நான் பக்காவாக ரெடி ஆகிட்டேன். என் கூட சேர்ந்து ரம்ஜான் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக மிஸ்டர் குணமணி, அவனும் வந்துட்டு பக்காவாக ரெடி ஆயிருக்கான். அவனுக்கும் கோல்டு. ஐயா, எப்படியா உங்களுக்குலாம் வெயில் காலத்தில் கோல்டு வருதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலையா? அந்த ஐயோ, டச் பண்ணிட்டேன், டச் பண்ண டச் பண்ணிட்டேன். சு சு ஜம்ஸை தவிர்க்க வேண்டும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், நானும் என் தம்பியும் சேர்ந்து, நான் ஆல்ரெடி ஒரு வாட்டி தர்கா போயிருக்கேன். ஸோ திரும்ப வந்து தர்காலாம் போய் சாமியெல்லாம் கும்பிட்டு, ஐ மீன் அது எப்படி சொல்கிறது எனக்கு தெரில, போயிட்டு வேண்டிக்கிட்டு அப்படியே என் தம்பியும் என் கூட சேர்ந்து தர்கா வரப்போகிறான். ஸோ இன்னைக்கு வந்து நிறையா பார்சல் ஆல்ரெடி டிக்கில் கொஞ்சம் இருக்குது, ப்ளஸ் அது போக பிரியாணி பார்சல், மட்டன் பிரியாணி பார்சல்லாம் வாங்கி ரெடியாக வந்து வச்சுருக்கோம். ஸோ போய் தர்காவில் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு அப்படியே பிரியாணி நாலு பேருக்கு கொடுத்து, பண்டிகை என்பது என்ன, அதாவது கொடுத்து மற்றவர்களை சந்தோஷப்படுத்தி நாம் சந்தோஷப்படுவதுதான் பண்டிகைக்கான முழு முதல் அர்த்தம். திடீர்னு ரம்ஜான் சிறப்பு பட்டிமன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் அந்த விஷயத்தை பண்ணலாம், ஒரு 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 ஹாப்பியான ஒரு மொமெண்ட்டாக வந்து மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் பிரியாணி செய்ய வேண்டியது, பட் இது மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து ரம்ஜான் இன்னைக்கு இந்த வருஷம் இப்படி தான் போக போகுது. ஓகே, உங்களோட விஷஸ் அப்படியே ஹுசைனுக்கு கொடுத்து, இனிமே அவன் வந்து என்ன தலை குளிக்கக்கூடாதுன்னு நான் வந்துட்டு ஒரு சிட்ட ஒரு ஆர்டர் ஒன்று போட்டு அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கட்டும். நம்ம போயிட்டு பொறுப்பாக ரம்ஜானை வந்து கொண்டாடிட்டு வரலாம். கிளம்பலாமா? அக்கா கார் ஓட்டுவானா? பயப்படாம உட்காந்துக்கிட்டு வரணும். நீ கார் ஓட்டியா? நான் கார், நான் தான் கார் ஓட்டுவேன். அஸ்ஸலாமு அலைக்கும். சுட்டி அந்த அதுக்கு பேர் என்ன? அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க போயிட்டு வரோம். இதுக்குள்ள பிரியாணி கவர்ஸ்லாம் இருக்கு, அங்கே போயிட்டு தான் வந்து நம்ம பிரிக்கிறோம். இது ஆக்சுவலி வந்து நம்மளே செஞ்சு எடுத்துட்டு போனா சூப்பர். நமக்கு இங்கே அந்த அளவுக்கு நம்ம செஞ்சு எடுத்துட்டு போனா யார் சாப்பிடுறது? வெரி குட். அந்த ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் ரம்ஜான் அதுவுமாக நல்லது செய்ய வேண்டும் சொல்லிட்டு கடையில் ஆர்டர் பண்ணிட்டோம். இந்த வருஷம் ரம்ஜானுக்கு வந்து நாங்கள் பிரியாணி சமைக்க முடியாமல் போயிடுச்சு, இட்ஸ் ஓகே. பட் அடுத்த வருஷத்துக்கு நம்ம சேர்த்து சமைக்கிறோம். ஓகே, நவ் லெட்ஸ் கோ டு தர்கா. பொம்மை மாதிரி உட்காந்துட்டு, ஆஹா, தெரியும்டா எனக்கு, களிமண்ல செஞ்சிருப்பாங்களே அந்த பொம்மை. எக்ஸ்கியூஸ் மீ, அவன் அழகுல மயங்கி பொம்மைன்ட்டான். படாருனதை மாத்திரம்ன்றதுக்காக இது பண்ணியிருக்கேன். எவ்வளவு நேக்க அந்த ஸ்கூலுக்கு லீவ் போட்டு உட்கார மாதிரி வேணுமே லீவ் போட்டு உட்காந்துருக்கணும் அந்த ஹுசைன். வெயில் காலத்தில் நம்ம வெளியே கிளம்புறோம், சார் ஜாலியாக வீட்டில் உட்காந்துட்டு இருக்காப்ல. இட்ஸ் ஓகே, ஃபைன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அந்த இடத்துக்கு நம்ம போயிட்டு வரலாம். ஓகே, ஸோ ஐயோ, என்னோட அழகு
இவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருப்பேனா இந்த இப்படி இப்படி போட்டா அப்படின்னு தெரியாம கேமரா திருப்பிட்டேன். மக்கள் ரொம்ப நேரம் கஷ்டப்பட வேணாமே அப்படின்னு. இல்ல ஏன்னா இது வீட்டுல ஏதோ தோண்டி இதெல்லாம் பண்றாங்க. ஆஹா, இவங்க ரெடி பண்ணாங்களே, மெயின்டெனன்ஸ்ல ஏத்திருவாங்களே, ரம்சான் அதுமா காசு ஏத்த போறாங்களோ என்னவோ தெரியலையே. சரி ஓகே, நம்ம ஆண்டி வேலை போய் இன்னைக்கு ஐ திங்க் டிராஃபிக் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். போயிட்டு வில் மீட் யூ, உங்களுக்கு சேர்த்து நான் வேண்டிக்கிறேன். ஓகே. தர்கா வந்தாச்சு. ஸோ கார் பார்க்கிங் வந்து ஆக்சுவலி நிறுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு க்ரௌடடான ஒரு பிளேஸா இருக்கு. இப்போன்றதுனால ஓரளவுக்கு பரவாயில்லடா, நம்ம மட்டும் ஈவினிங் வந்ததுன்னு வச்சுக்கோ. சரியான ஆப்பிடிச்சிட்டன்ல ஆட்டோ காரனா? தேங்க்ஸ்ண்ணா. அது மட்டும் இல்லாமல் ஒரு எக்ஸலண்டான ஒரு டிரைவர் லைக் மீ ஒன்லி கேன் பார்க் அந்த பைக் எடுக்க முடியாம நிறுத்தி வச்சிருக்கேன். ஆக்சுவலி ஓகே தானே? ஓகே தான். ஸோ இன்னைக்கு வந்து நான் அண்ட் என்னுடைய தம்பி குணா நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ரம்ஜானுக்கு வந்து தர்கா போகிறோம். சூப்பர் தர்கா வாசல நிப்பட்டோம். உள்ளே போயிட்டு நாங்கள் ப்ரேலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெளில வந்ததுக்கப்புறமா உங்களை மீட் பண்ணுறோம். ஓகே, பை. நினைக்கிறேன் தர்கா பக்கத்தில் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கும் வந்து சேம் பாசிட்டிவ் வைப்ஸ் அண்ட் விஷஸ் உங்களுக்கும் வந்து நாங்கள் சொல்லிக்கிறோம். ஹுசேன் மணி எங்கள் யூடியூப் சேனல் சார்பாக. ஹுசேன் தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பான், சுடு தண்ணி குடிச்சிட்டு அந்த டேர்மரிக்கெல்லாம் போட்டு பால்லாம் குடிச்சிட்டு பாடு தூங்கிட்டு இருப்பான். ஸோ அவனுடைய சார்பாகவும் உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ஸ்பெஷல் விஷஸ். ஸோ இந்த வருஷம் ரம்ஜான் வந்து நமக்கு ஒரு மாதிரி சிம்பிளாக பட் சிம்பிளாக போனாலும் மனநிறைவாக போகணும்னு விஷயம் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி வந்து நல்லா போயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இயர் ரம்ஜான் இந்த வருஷத்துக்கும் சேர்த்து வச்சு நம்மளாவே பிரியாணியெல்லாம் மேக் பண்ணி பல விஷயங்கள் பல பிளான்ஸ்லாம் போட்டு நெக்ஸ்ட் இயர் வந்து நல்லபடியாக பயங்கர கிராண்டாக கொண்டாடணும். நிறையா பேருக்கு இன்னும் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் பண்ணி கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணுறேன். தர்கா மன்னர் விஷ் பண்ணுறேன். அந்த விஷ் வந்து நல்லபடியாக அப்படியே சூப்பராக நம்ம நினச்சதை விட சூப்பர் ஃபண்டாஸ்டிக்காக நடக்கணும். ஓகே. ஸோ உங்களுக்கும் இந்த ரம்ஜான் டேல ஹாப்பி ஹாப்பி விஷஸ் நான் சொல்லிக்கிறேன். நீ நினச்ச எல்லா சூப்பராக நல்ல விஷயங்களும் நினச்சி முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட வந்து சேரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அனைவருக்கும் ஒன்ஸ் அகேன் ஈத் முபாரக், ஹாப்பி ரம்ஜான். ஈத் முபாரக், ஹாப்பி ரம்ஜான். பார்த்தீங்களா அப்படி இருக்கு, நாங்கள் எம்மதம் சம்மதம் கேட்டகிரி. ஆமாம், இப்போ இந்த புர்கா இதுக்கு பேர் என்ன, ஹிஜாபா புர்காவா? ஹிஜாப், ஹிஜாப். ஓகே ஃபைன். ஸோ போட்டு நீ ஓகே மறுபடியும் மணிமேகலை மாறி விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு யூடியூப் சேனலாக கிளம்பி வருவாங்களா, அந்த முதல்ல எதுவும் பண்ணாதீங்க. ஹுசைன் கோவிலுக்கு வருவோம், நான் தர்காவுக்கு வருவேன். ரெண்டு பேரும் சேர்ந்து சில சமயம் சர்ச்சுக்கு கூட போவோம். எம்மதமும் சம்மதம் கேட்டகரியில் வந்து வாழ்ந்துட்டு போயிடுவோம். ஆ, ராஜ்கோட சேர்ந்து சர்ச்சுக்கு போயிடுவோம். ஸோ இந்த மாதிரி எம்மதமும் சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் கிடையாது, என் தம்பியும் சேர்ந்து தான் வந்து இன்னைக்கு தர்கா வந்திருக்கான். ஸோ நாங்கள் எல்லாருமே சின்ன வயசுலேருந்து அப்படியே வளர்ந்தவங்க தான், அதை வாழ்க்கையிலும் எக்ஸிக்யூட் பண்ணி இப்போ அதே மாதிரி கரெக்டாக போயிட்டு இருக்கு. வி ரெஸ்பெக்ட் போத் ரிலீஜியன். யா, பார்த்தீங்களா, வி ரெஸ்பெக்ட் ஆல் ரிலீஜியன் அண்ட் நானும் ஹுசேனும் வி போத் ஃபாலோ போத் ரிலீஜியன். ஸோ ரெண்டத்தையுமே வந்து நாங்கள் கரெக்டாக அந்தந்த விஷயத்துக்கு செய்ய வேண்டியது நாங்கள் கரெக்டாக பண்ணிடுவோம். ஸோ வி போத் ஆர் வெரி வெரி கிளியர். ஸோ அவன் வந்து திருநீர் வச்சுட்டு சாமி கும்பிடும்போது அவன் மாறிட்டானோ இல்லை நான் இப்படி இருக்கும்போது நான் மாறிட்டோ அந்த மாதிரிலாம் வேணாம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜாலியாக எல்லா சமயம் கும்பிட்டு எல்லாருமே ஹாப்பியாக எல்லாருமே சந்தோஷமாக எல்லாம் பாசிட்டிவாக இருந்துட்டு போயிடுவோம். நம்மளோட சோட்டிஸ் எப்பவுமே பாசிட்டிவாக தான் இருப்பீங்க. உங்களை பற்றி எங்களுக்கு தெரியும். திடீர்னு ஒரு சில யூடியூப் சேனல்ஸ்லாம் போடுவாங்களா, அவங்களுக்கு மட்டும்தான் இது. ஸோ யாரும் மாற
வேண்டிய அவசியமே கிடையாது. மனசால எல்லா சமயமும் ஒண்ணுதான். எல்லாருமே போத் ஆர் சேம் தானே. போத் ஆர் சேம். எவ்ரிதிங் இஸ் சேம் இன் தி வேர்ல்ட். நமக்கு மேல ஒரு பவர் இருக்கு. டிவைன் அப்படிங்கற மனங்க நானே தம்பி நீ பக்தி பரவசமா மாறு. நாடி நரம்பு ரத்தம் கது சாமி கது சாமி கது சாமி அந்த மாதிரி வந்துட்டு ஃபுல்லா நாங்க வந்து ஊறி இருக்கோம். சோ என்னுடைய மணிமேகலையாச்சி மணிமேகலை சார்பாகவும் முசைன் சார்பாகவும் இங்கேயுமே நிறைய பேர் ஹிந்துஸ் வந்து போட்டுலாம் வச்சுட்டாங்க பாரு உள்ள அதுக்கு இது பண்ணிட்டு எவ்வளவு பேர் சாமி கூப்பிட்டு இருக்காங்க. சோ இது மாதிரி பார்க்கும்போது மாதிரி ஹாப்பியா இருக்குப்பா ஜாலியா இருக்குப்பா. இதே மாதிரி நம்ம எல்லாம் வந்துட்டு ஜாலியா ஹாப்பியா எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி சந்தோஷமா இருக்கணும். ஓகே சோ இப்போ வந்து உசைன் டேய் லீவ் போட்டு உட்காந்துருக்கேன் பயில வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வந்துட்டு உசைனை போயிட்டு எழுப்பி அவனை டிஸ்டர்ப் பண்ணி டார்ச்சர் பண்ணி அவனை ரெடி பண்றோம் அடுத்த வ்ளாக். பிரியாணி அதை ஏன் கூட கேட்கிறேன் Ramzan, Eid Mubarak.